வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு பையன் வந்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட லக்னத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட திசையில் இப்படித்தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது நிஜமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்களுக்கு மத்தியில் இருக்குது. அப்போ ஜாதக ரீதியாகவே இப்படி சொல்ல முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அப்படித்தான் நடக்கும் என்பது தான் உண்மை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் ராசி என்பதையும் சற்று தள்ளி வைத்து விட்டு நான் சொல்லுகிற லக்னத்தை மனசில் பதிய வைக்கணும். இப்போ லக்னம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கட்டங்களை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லானான்னு போட்டு கோடு போட்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி லான்னு போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் லக்னம். இந்த லக்னம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறக்கின்ற போது சூரியனிலிருந்து நீங்கள் பிறந்த நேரம் எவ்வளவு தூரத்தில் இருந்தது என்பதன் அடையாளம், அதுதான் லக்னம். இந்த லக்ன புள்ளி என்பது தான் ஒரு ஜாதகத்தின் முதல் புள்ளி. அங்கிருந்து தான் பலன் சொல்கிறதுக்கு நாங்கள் அப்படியே 12 கட்டத்திலையும் இடையில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் இணைத்து வைத்து பலன் பேசுவது வழக்கம். அப்போ இப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய மாப்பிள்ளை அல்லது கணவர், கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, அந்த பொண்ணோட லக்னத்திலிருந்து அந்த பெண்ணோட லக்னத்தையும் பார்க்கலாம், இரண்டாம் இடத்திற்குடைய லக்னத்தை பார்க்கலாம், லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் என்பதோ அந்த லக்னத்தை பார்க்கலாம், லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் எதுவோ அந்த லக்னத்தையும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட லக்னங்களில்தான் 99% உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். சரி, இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னம் மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம், அந்த லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சாரத்திலிருந்து எடுத்துக்கிட்டா சிம்ம லக்னத்து மாப்பிள்ளை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று கேட்டால் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, அப்போ சிம்ம லக்னம் மாப்பிள்ளை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணலாம். சரி சார், இது லக்னங்களை பார்த்துக்கிறோம், நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லித்தரேன், இந்த முதல்ல இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணணும் உதாரணத்தில் கட்டம் போட்டு காட்டுறேன். நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறா அப்படின்னா அந்த லக்னத்திற்குடைய நட்சத்திரங்கள், அதுக்கு அடுத்த கட்டம் ரிஷப லக்னம், அந்த லக்னத்துக்குடைய நட்சத்திரங்கள், இப்படி இந்த லக்னங்கள் எங்கெங்கெல்லாம் விழுகிறதோ அந்த குறிப்பிட்ட லக்னங்களில் எந்த நட்சத்திரங்கள் விழுகிறதோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் வந்து சேரும்னு சொல்லணும். உதாரணமாக இதில் கட்டம் போட்டு வச்சுக்கிறேன், இதுதான் ராசி கட்டம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகர, கும்பம், மீனம், இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அநேகமாக ஜோதிடத்தை விரும்புகிற அனைவருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் இன்னைக்கு. இருந்தாலும் இதை நான் மேஷம்னு இப்படி போடுறேன், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது வந்து கன்னி, இது வந்து துலாம், இது வந்து விருட்சகம், இது வந்து தனுசு, இது வந்து மகரம், இது கும்பம், இது மீனம், இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவள்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னம் ஒருவேளை மேஷ ராசியாகவும் இருக்கட்டுமே, அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த பிள்ளைக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிற போது கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணலாம். இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம், இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த பையனையும் நீங்கள் மாப்பிள்ளையாக எடுக்கலாம். இங்கிருந்து ஏழாம் இடம் என்பது துலாம், இந்த துலாத்தில் பிறந்த லக்னத்தில் பிறந்த பையனையும் நீங்கள் மாப்பிள்ளையாக எடுக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது விருட்சகம், இந்த விருட்சகம் என்பது எட்டாம் இடம், இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சக லக்னத்தில் பிறந்த மாப்பிள்ளையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு மேஷம், ரிஷபம், துலாம், விருட்சகம் இந்த லக்னங்களில் பிறந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கனகச்சிதமாக சேரும், இயற்கையாகவே அப்படித்தான் வரும். நீங்கள் திருமணம் ஆனவர்கள் கூட கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், தெரியும். இதில் எங்கேயாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒன்று ரெண்டு பேர்களுக்கு மாறும், எப்படி மாறும்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இந்த மேஷ லக்னத்தில் உங்கள் பொண்ணு பிறந்திருக்கிறா, இந்த மேஷ லக்னத்தில் பிறந்து ஒருவேளை இந்த பொண்ணு பிறந்தது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக வச்சுக்குவோம், அப்போ சூரியனுக்கு இந்த வீடு சொந்த வீடு, சிம்மம் சொந்த வீடு, அப்போ ஒருவேளை சிம்ம லக்னத்தில் பிறந்த மாப்பிள்ளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து இந்த லக்னங்கள் முறைகளில் இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா
அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்க்கறதுக்கு நீங்க 50 ஜாதகத்தை கொடுத்து பணம் கட்டுறதை விட நாலு எடுத்துட்டு கொண்டு கரெக்டாக ஒன்று சேர்ந்தா பார்த்து எடுத்துக்கொண்டு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நட்சத்திரங்களை எப்படி சார் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மேச லக்னத்தில் பிறந்த இந்த ஆம்பளை புள்ள அல்லது பொம்பளை பிள்ளைக்கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில், ஏன்னா லக்னம் என்பது செவ்வாயின் வீடு, அப்போ என்ன லக்னம், இது மேச லக்னம், அப்போ செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் என்னது, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த மூணு நட்சத்திரத்தை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இது சுக்கரனுடைய வீடு ரிஷபம், ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் ரிஷப லக்னத்து மாப்பிள்ளையை பார்க்கலான்ட்டுருக்கிறேன். அப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு உண்டான நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்கள், சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், இவைகளை எடுக்கலாம். இப்போ அதே தான் இங்கேயும் வந்துடும், இது சுக்கரனுடைய வீடு, இது செவ்வாயோட வீடு. அப்போது இந்த ஆறு நட்சத்திரங்கள் முத்தாய்ப்பாக பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அல்லது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். எது, உத்திரம், கிருத்திகை, உத்தராடம், இந்த நட்சத்திரத்திலும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள், இதில் எல்லாத்துலேயுமே இதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அநேகமாக உங்களுக்கு இது உள்ளதாக ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல லக்னத்தை பார்த்துட்டோம், ரெண்டாவது எந்தெந்த நட்சத்திரத்தை எடுத்தால் கரெக்டாக செக் ஆகும், கரெக்டாக அது வந்து உட்காரும், கரெக்டாக கல்யாணம் நடக்கும் இப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, இப்போது எந்த திசையிலிருந்து அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்கல்ல, கேட்குறீங்கல்ல. இப்போ இந்த பொண்ணுக்கு எந்த பக்கத்துலேருந்து பொண்ணு மாப்பிள்ளை வருவார் சார் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்கல்ல. அப்போது இந்த மேச லக்னத்தில் பிறந்த இந்த பெண்ணுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் வீடாக இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடம் சொல்லுகின்ற திசை எதுவோ அந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை வருவார்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த ஏழாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் என்பது தெற்கு திசையை காட்டும். அப்போ சென்னையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, இல்லை மதுரையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சென்னையிலிருந்து மதுரையை நோக்கி, மதுரையில் பிறந்த பெண்ணுக்கு மதுரையிலிருந்து தெற்கு நோக்கி, இப்படி தென் திசைகளை நோக்கி நீங்கள் மாப்பிள்ளை தேடினால் கண்டிப்பாக அங்கிருந்து வரக்கூடிய மாப்பிள்ளை எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருந்தி வந்துடும். அப்போ திசைகள் என்று சொல்லக்கூடியது இப்படி அமையும். இதே போல் இன்னொன்று சொல்லணும், ஒருவேளை இந்த மேச லக்னத்துக்கு ஏழு கூடையவன் சுக்கரன், இந்த சுக்கரன் போய் மிதுனத்தில் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் மிதுனத்தில் இருக்கிறார் அப்படின்னா வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இப்போ மாப்பிள்ளையும் பார்க்கலாம், பிறந்த ஊர்லேருந்து வடமேற்கு திசை, அல்லது தகப்பனின் பூர்வீகத்திலிருந்து வடமேற்கு திசை. இன்னும் சொல்ல போகணும்னா குரு பகவான் இந்த லக்னத்துக்கு இந்த நான் சொன்னது மாதிரி இந்த ஏழு கூடையவன் போய் இந்த தனுசுல உட்கார்ந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க, தனுசு என்பது வடகிழக்கை குறிக்கக்கூடியது. அப்போ பிறந்த ஊர்லேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய மாப்பிள்ளையை எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனகச்சிதமாக பொருந்தும். இதே போல் இன்னும் கூட சில விஷயம் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை திசையை பார்த்துட்டோம், கிழமைன்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பொருத்தம் பார்க்குற போது எல்லாம் முடிச்சாச்சு, எந்த கிழமையில் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறது உண்டு, அது இயல்பாகவே அமையிறது உண்டு. அந்த கிழமையை பார்க்குற போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மேச லக்னத்தில் பிறந்து அந்த குழந்தைக்கு ஏழு கூடையவன் சுக்கரன், அந்த சுக்கர தசை நடைபெற்று கொண்டிருக்குமானால் இந்த பிள்ளைகளெல்லாம் வெள்ளிக்கிழமைகளிலே திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில், அந்த கல்யாண காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆண் பிள்ளைக்கோ என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த கிழமைகளில் திருமணம் நடக்கும். இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஒரு சனி திசை நடக்கிற பையனுக்கு கல்யாணம் வரும்னா நம்ம ஊரில் சனிக்கிழமை முகூர்த்தமே வைக்க மாட்டோமே சார் அப்படின்னு கேட்பீங்க. சனிக்கிழமை சாயந்தரம் ரிசப்ஷன் வச்சு ஞாயிற்றுக்கிழமை விடிய காத்தால கல்யாணம் நடக்கிறது உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் அந்த கிழமைகளில் ஒரு நல்ல செய்தி நடக்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும், இப்படி ஏதோ ஒரு நல்லது நடக்கும். தாலி வாங்க போவாங்க, புடவை எடுக்க போவாங்க. அந்த திசை நடக்கக்கூடிய நாள் என்பது திருமணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். சில பேர்களுக்கு அது தாலி கட்டி கொள்ளுகிற நாளாகவே அமைகிறது உண்டு. அப்போது இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை, அல்லது அந்த சுக்கரன் இருந்த வீட்டதிபதி வியாழக்கிழமை, அல்லது சுக்கரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் ஈவினிங்கில் வந்து ரிசப்ஷன் நடத்தி புதன்கிழமை கல்யாணம், இப்படிங்கிற கண்ணோட்டத்திற்கு உள்ளதான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை, கல்யாணம் ஆனவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு திருமண நாள் அமைந்திருக்கும், அந்த நாட்களில் தான் உங்கள் திருமணம் நடத்தப்பட்டிருக்கும், இது கரெக்டாக வந்து சேரும். அதையும் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா மிக ஈஸியாக உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இதே போல் பார்த்தீங்கன்னா, வசதியான வீட்டில் பொண்ணு கிடைக்குமா சார், இப்படி நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க.
இப்போ வசதியான வீட்டில் பொண்ணு கிடைக்குமா இல்லை ஏழை வீட்டில் பொண்ணு கிடைக்குமா இப்படின்னு பார்க்கின்ற போது உங்களுடைய கல்யாண கிரகம், அதாவது லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி, அதே போல் உங்கள் ஜாதகத்தில் கல்யாண நேரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் திசை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி மகாதசை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை சுக்கர மகாதசை நடந்துகிட்டு இருக்கு, அவர் லக்னத்துக்கு ஏழு கூடையவன் தான் சுக்கரன், அப்போ கல்யாணம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு வசதியான பொண்ணாக இருக்குமானு கேட்டால், இந்த சுக்கரன் ஒருவேளை இந்த லக்னத்திற்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தார்னு வச்சுக்கோங்க, அது ஒருவேளை சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஒருவேளை அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணாகவே வீட்டுக்கு வரும். அதே போல் வசதிகளை பார்க்கின்ற போது, இந்த சுக்கரன் மகரத்தில் இருந்தால், மகரம் என்பது மேஷத்திற்கு பாதக வீடாக வருகிறதுனால, இந்த பையனுடைய வசதி என்னவோ அதே வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொண்ணோட வசதிகளும் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள தான் கல்யாணம் வர்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட பல செய்திகளை பார்க்கின்ற போது, எந்த மாதிரி இடங்களில் கல்யாணம் நடக்கும் சார், கோயில்லையா மண்டபத்திலையா இல்லை எந்த ஊரில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சிம்பிள் அதே தான், லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கரனுடைய அமைப்பு, அந்த சுக்கரன் எங்கே இருக்கின்றாரோ அந்த மாதிரி இடங்களில் கல்யாணம் நடக்கும். உதாரணத்துக்கு அந்த ஏழு கூடையவன் சுக்கரன் மேஷத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் முருகன் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த சுக்கரன் ஒருவேளை புதன் வீட்டில் உட்கார்ந்துருந்தாருன்னா பெருமாள் கோயிலில் வச்சு கல்யாணம் நடக்கும், திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க. ஒருவேளை அந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் குரு வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தா திருச்செந்தூரில் கல்யாணம் வச்சுருக்கேன் சார் வாங்கன்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க. மகர லக்னத்தில் அந்த சுக்கரன் வீட்டு இருந்தால் அந்த அவங்களுக்கு ஒரு மலையேறி போய் கல்யாணம் பண்ண, திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்தை கூட நாம் தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் பொருத்தமாக வர்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தை வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளவு செய்திகளையும் நாம் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டா அப்போ ஈஸியாக தேடுறது பார்க்கறது நடத்துறதுல சுலபமான காய் நகருமா இல்லையா? ஸோ இப்படிங்கிறதுக்கு இந்த செய்திகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் திருமணத்திற்கு உதவிக்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கழித்து, அரை மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஓரளவு நட்சத்திரம் லக்னம் 12 கட்டங்கள் அனுபவம் உடையவர்களுக்கு இது தெள்ள தெளிவாக புரியும். தெரியலன்னா திருப்பி திருப்பி கேட்டால் கண்டிப்பாக பார்த்தா புரிஞ்சிடும். இதை பார்த்து வைத்து கொண்டு இதற்கு தக்கபடி நீங்கள் நகர்ந்தால் திருமணத்தை அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதே மாதிரி பண்ணிக்க முடியும். இதில் ஒரு விவகாரமான செய்தி உண்டு என்னன்னு கேட்டால், சார் எங்கள் கல்யாணம் அப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, அது இயல்பாக இறைவன் அவர்களால் நடந்திருக்கணும் ஒன்று, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மல்லு கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு, இது எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம், நல்லா இருக்கிறதாகவே நினச்சிக்கிட்டு வாழுவோம், நல்லதே நடக்கட்டும். நேயர்களே மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.